காயத்ரி எடுக்க முடியாது. ஐயோ வராதுமா, அப்புறம் எடுத்துக்கலாம் வா. அவர் வந்துட போறாரு, ஜன்னல் சாத்துமா. ஐயோ ஜன்னல சாத்துமா, வா வாமா போயிடலாம். இந்நேரம் அந்த ஆள் பேசிட்டு போயிருப்பான். இவன் எந்த மூலையில் நின்னுட்டு என்ன பாத்துட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும். குருவி முத்தம் கொடுத்து சேந்திட கண்டேனே. வீடெல்லாம் சுத்தி பார்த்தாங்களா? சரி நீ போ. காயத்ரி போலாமா? போலாம். டைம் ஆச்சு எனக்கு, அன்னி போலாம். வா காயத்ரி, சீக்கிரம் வா, ஆபீஸ் போறோம். ஏய் காயத்ரி, ஒரு நிமிஷம், இந்த ரூம் நீ பார்க்கவே இல்லையே. அன்னி அந்த ரூம்ல ஒண்ணு இல்ல அன்னி, நீ போ. ஆமா, இந்த ரூம் நான் பார்க்கலையே, இதுக்குள்ள என்ன இருக்கு? அந்த ரூம்ல பழைய சாமான்லாம் இருக்கு, தரந்தேனா தூசு கிளம்பும். உனக்கு அலர்ஜி இல்ல? அப்புறம் தும்மல் போட்டுட்டே இருப்ப. நீ பார்க்க வேணாவா? இல்ல பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் இந்த ரூம்க்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். கதவு திறந்து விடு. முடியாது, வேண்டாம். சொன்னா கேளு. ரங்கா, அவ ஏதோ ஆசைப்படுறா, கொஞ்சம் கதவை தான் திறந்து விடுங்களேன். என்ன நீங்க வேற? இது முடியாது, திறந்து விடு. வா காயத்ரி, நான் அர்ஜென்ட் ஆபீஸ்க்கு போறோம், அப்புறம் பார்க்கலாம் வா. நான் வரப்பே சொன்னல்ல, இந்த வீட்ல எல்லா ரூமையும் நான் பார்க்கணும்னு. இத மட்டும் ஏன் காட்ட மாட்டேங்கற? தரந்து விடு. இப்ப வர போறியா இல்லையா நீ? இந்த ரூமை பார்க்காம நான் வர மாட்டேன். வாடி வாடி வா. வர மாட்டேன். ஏன் அவளை எடுத்துக்கிட்டு போறீங்க? சாவி என் கையில கொடுங்க, நான் அவளுக்கு இந்த ரூமை திறந்து காமிச்சிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன். இல்ல நீ, அது மரியாதையா இருக்காது. நான் தான உங்களை கூட்டிட்டு வந்தேன், நான் தான் கொண்டு போய் விடணும். அதான் நல்லது. இன்னொரு நாள் அந்த ரூம் பாத்துக்கலாம் வா. வாங்க நீ, ப்ளீஸ் வாங்க வா. போ பேசுறான். பைத்தியம், லூசு, அறிவு கட்டவன், என்னென்ன சொல்லுமோ எல்லாம் சொல்லுங்க. ஏன் அப்படியே கூட்டு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியதானே? என்னடா சொல்ற? மேல கழிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. என்ன என் மேல கோவமா? ஆமா கோவம். நாசமா போற பாசம் இந்த வீட்டுல அப்படியே பொங்கி வழிஞ்சிட்டு பாருங்க. இதுல கோவம் ஒண்ணுதான் குறைச்சல். என்னடா உனக்கு என்ன ப்ராப்ளம்? பச்சை துரோகம் பண்ணிட்டு அப்படியே நல்லவன் மாதிரி இனிக்க இனிக்க பேசி நடிக்கிறவங்களை பார்க்கும் போது அடிவயிறு அப்படியே பத்திட்டு வருது எனக்கு. எனக்கு குழிபறிக்க காத்துட்டு இருக்கான் ஃபேக்டரி யூனியன் லீடர் சுரேஷ். எப்படா என்ன கீழே தள்ளி சாக்கிறதுன்னு பாத்துட்டு அவங்க கூட என்ன நடு ரோட்ல தோல் மேல கைப்பட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல கூட்டம்? எதையும் அரைகுறையா பாத்துட்டு அரைகுறையா புரிஞ்சிட்டு அரைகுறையா பேசாதப்பா. இதான் இதான் இதை நான் எதிர்பார்த்தேன். தெரியும் எனக்கு, நீங்க அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. எப்படி எல்லாம் ஒரே இடம் தானே? தண்ணி அடிச்சு வந்திருக்கியா as usual? இது ஒன்னு வச்சுட்டாங்கப்பா இந்த வீட்டுல. உன்ன எதுக்கெடு குடிச்சிருக்கியா குடிச்சிருக்கியா குடிச்சிருக்கியா? யோ ஆமாயா, குடிக்கிறனா நானு. ஆனா நல்லவையா, மனசு எதுவும் கிடையாது. உன்ன மாதிரி தம்பியை கீழே சாய்க்கணும் பாக்குறவங்க கிடையாது. நான் ஏதோ பேசுறோம் பேசாதரா. என்ன இருந்தாலும் நான் உன் அண்ணன். என்ன அண்ணன்? பெரிய பொய பொழைக்க தெரியாத படலுங்க. அடிச்சிட்டல்ல அடிச்சிட்டல்ல என்ன? உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஆனா நான் செய்ய மாட்டேன், ஏன்னா நான் உன்ன மாதிரி கீழ்த்தரமானவன் கிடையாது. என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? என் வீட்டு சோத்தை தின்னு வளர்ந்த கையால என்னை அடிச்சல? யோ பாத்துட்டே இரு, அந்த கை உனக்கு விளங்காம போதா இல்லையான்னு பாரு. பாக்குறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த தோல் அந்த கை இருக்குன்னு. யார் மேல கை போட்டுட்டு இருந்த? என் ஃபேக்டரி யூனியன் லீடர் சுரேஷ் தோல் மேல தானே?
நல்ல ராசி கூடிய சீக்கிரமே நீ ரொம்ப மேல வந்துருவ பாத்துட்டே இரு டேய் பச்சோந்தி மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் பேச்ச மாத்தற நீ எனக்கு சாபம் ஊறியா சொந்த அண்ணனுக்கு லஞ்சம் கொடுக்க ஆசைப்பட்டவ நீ நீ நல்லா இருப்பியா என்னைய லஞ்சம் லஞ்சம் பெருசா பேசிட்டு இருக்க எங்க இல்ல லஞ்சம் பொட்டி கடையில இருந்து கோட்டை வரைக்கும் எல்லா இடத்துல இருக்கு நீதான் என்னமோ பெருசா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க அது சரி நீ எங்க பேசுற நீ பேசல புதுசா உன கிடைச்சிருக்க யூனியன் லீடர்னு ஒரு போஸ்ட் அதான் இந்த ஆட்ட ஆர்டர் வீட்லயே சகப்பு கொடி காட்றியா கூடிய சீக்கிரம் நீ ரத்த கலரி யார் இல்லன்னு பாரு சும்மா மிரட்டாதடா உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்துறோம் இதுக்கெல்லாம் பயந்தா எப்பறா ஒத்தம் பொறுப்பா பொறுப்புல இருக்க முடியும் யோ பேசாத போயா போயா கியானே பல்ல ஓடுடா ப்ளீஸ் ஆ மாமா தங்கச்சி வா தங்கச்சி கூப்பிடுறா பாசத்தை கொண்டு போ அந்த நல்ல மனசு இருக்கதால தான் அந்த வீட்ல அடகாசை போட்டு சும்மா இருக்காங்க இல்லனா வெட்டிருப்பாங்க வெட்டுப்பட போறது நானா இல்ல நீயானு பொறுத்து இருந்து பார் பொறுத்து இருந்து பாப்போம் சார் அம்மா உள்ள போய் வந்து பேச்சு கொடுக்காத எம்எல்ஏ இருக்கிற கோத்தை உங்கட்ட காட்ட போறான் ராஸ்கல் வந்துட்டோம் பேசுறதுக்கு என்னமா தங்கச்சி பாசம் மலரே அப்படியே சந்தோஷமா இருக்குமே உனக்கு யாராவது என்ன அடிச்சாவோ திட்டினாவோ அப்படியே புரிச்சிருவியே நீ ஏய் இந்த வீட்ல நடக்கிற ஒவ்வொன்னுத்துக்கும் காரணம் நான்தான் நானேதான் தெரியுமே இந்த வீட்ல எது நடந்தாலும் அதுக்கு காரணம் நான்தான் நல்லது தவிர இல்லையா என்னடி ஏத்தத்து பேசிட்டு இருக்க வர்ற ஆத்தத்துக்கு தூக்கி போட்டு மீசிரும் போடி என்ன அடிக்கணுமா இங்க வேண்டாம் அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்த்தா அசிங்கம் ஏற்கனவே நம்ம கதை ரொம்ப நாரி போயிருக்கு வீட்டுக்குள்ள போய் வச்சுப்போம் வாங்க நீ எதுக்கடி தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்கு வச்சிட்டு இருக்க என்ன நான் என்ன பேசுறேன் எது பேசுறேன் ஒட்டு கேட்கலையா அப்பா சாமி என்ன விட்டுடுங்க உங்க கூட சண்டை போடுற தெம்பும் எனக்கு இல்ல ஒட்டு கேக்குற பழக்கமும் எனக்கு இல்ல வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் இத பாருங்க நான் வருஷா பத்தி எதுவுமே பேசல தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க நான் அத பத்தி ஒண்ணும் பேசல இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கேன் ஆளாளுக்கு என்ன உதாசீனப்படுத்தி தூக்கி எறியறீங்கல்ல ஒரு நாள் உங்க எல்லாரையும் வந்து என் காலடியில விழ வைக்கல வைக்கிறேன் அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் ஒரு நிமிஷம் எட்டாம் நம்பர் ரோட்ல ஜாம் போட்டியா ஹலோ யாரீங்க ரங்கா நான் விஜய் பேசுறேன் ஹலோ சொல்லுங்க விஜய் அண்ணாச்சி சௌக்கிமா இருக்கீங்களா நீங்க அங்க சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கீங்க ஆனா எங்க வீட்டை நடக்கிறதுல நினைக்கும் போது என்னால நிம்மதியா இருக்க முடியல நாங்க சந்தோஷமா ஒண்ணு இல்ல அண்ணாச்சி எங்க பிரச்சனை எங்களுக்கு இங்க முக்கியமா ஒரு பையில காணும் என்ன ஏதுன்னு ஒரே அளவு புரிய மாட்டேங்குது எங்க கவலை உங்களுக்கு இருக்கு நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க அண்ணாச்சி ரங்கா நான் உங்களை நேர்ல பாக்கணும் பாக்கணுமா கழுத என்ன பாக்குறதுன்னு பெரிய விஷயம் உங்களை பாக்குறதா குதிரை கொம்பா இருக்கு எப்ப பாக்குறது எங்க பாக்குறது சரி நீங்க என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துறீங்களா அங்க மீட் பண்ணலாம் கெஸ்ட் ஹவுஸா இப்போ வா அண்ணாச்சி நீங்க அங்க வரதுக்குள்ள நான் அங்க இருப்பேன் போதுமா ரங்க அப்படியே வரும்போது நம்ம மதியம் கொஞ்சம் கூட்டுவாங்களே மதியா அவர் எதுக்குங்க வேற எதுக்கு வழக்கம் போல பாட்டில் விஷயம் தான் புரியுது புரியுது மதியை வச்சு விதிய நீங்க வெள்ள பாக்குறீங்க சரிதான் என்ன சொல்றது நேரத்தை சொல்றேன் வாங்க சரி 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 வந்த உடனே சொல்லுங்க அப்ப போன வச்சிட்டுமா சரி ரங்க பாய் மதிய வச்சு விதிய நீங்க வெல்ல போறீங்களா வாங்க அண்ணாச்சி விஜய் அண்ணாச்சி வெக்கறா வேட்டு வாங்க அண்ணாச்சி விஜய் அண்ணாச்சி வெக்கறா வேட்டு மதி ரெடியா டைம் ஆகுது பார் செட்டப்லாம் ரெடி சார் நீங்க சொன்ன மாதிரி பழைய யூனியன் லீடர் கருணாகரன் வர சொல்லியிருக்கேன் விஜய் வந்தக்கப்புறம் யதார்த்தமா வர மாதிரி வருவார் யதார்த்தமா வரணும் மதி நாம போடுற இந்த டிராமா ராஜசேகர் பையன் ராமுக்காக அந்த சொண்டிக்காக நாம இவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு அவங்க அப்பன் பாவம் பண்ணிட்டு போயிட்டான் பையன் தண்டனை அனுபவிக்க போறான் அணு அணுவா நீ கீழரு விஜய் வந்தவனே குரல் கொடு ஏய் வண்டி சத்தம் கேக்குது பாரு கூட்டிட்டு வா போ ஓகே சார் என் செல்ல எலிக்குட்டியே வா நீயா வந்து என் பொறியில விழு வாங்க மேல போங்க சார்
ஏய் வா விஜய். ஏய் உங்க கெஸ்ட் ஹவுஸ் நல்லா இருக்குடா. ரொம்ப பிரமாதம். என்ன? மூட் அவுட்டா இருக்காம இருக்கு. சரி உள்ள வா. ஓகே. வாவ். உன்னோட மூட் அவுட்டுக்கு இந்த பக்காடி ஓகேயா? ரங்கா தெய்வம் நீங்க. எப்படி நான் இவ்ளோ கரெக்ட்டா கணிஞ்சு வச்சிருக்கீங்க? என் பொண்டாட்டி கூட என்ன எந்தளவு புரிஞ்சிட்டது கிடையாது. மூட் அவுட் ஆனாதான் உனக்கு இந்த தண்ணி ரொம்ப அவசியமா இருக்கும். அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்ல ரங்கா. கோபம். ஏ மேலையா? என்ன ரங்கா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்க மேல போய் நான் கோபப்படுவனா? அப்ப யார் மேல கோபம்? எதுக்கு? வேண்டாம் விடுங்க. எதுக்கு அத போய் பேசிட்டு? டேய் நான் குடும்பத்துல ஒத்தனா இல்லையா? கண்டிப்பா. அதுல சந்தேகம். சொல்லப்போ யார் மேல கோபம்? என் குடும்பத்துல இருக்கறவங்க மேல. யாரும் சொல்ல மாட்டியா? வேற யாரு? என் வீட்டுல நாய் மாதிரி வாலாட்டிட்டு சுத்திட்டு பாரு. புரியல. அவர்தான் எங்க அம்மா கை தட்டினா அடுத்த நிமிஷம் ஓடி வந்து நின்றுட்டு இருப்பாரு. இத பார், உங்க அப்பா உன ஏதாவது தப்பா சொல்லிருக்கலாம், அதுக்காக நீ அவர நாயகி எல்லாம் மரியாதை குறைவா பேசக்கூடாது. பிளீஸ் ரங்கா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு ஜோக் அடிக்காதீங்க. எங்க அப்பா பத்தி நானே தப்பா பேசுவனா? சரி, அப்ப யாரு? அவர்தான். அவர் என்ன? அவரு அவன்தான் அந்த ராமு. புதுசா பதவி கிடைச்ச திமிர்ல தலகால் புரியாம சுத்திட்டு இருக்காங்க. சொந்த அண்ணனுக்கு லஞ்சம் கொடுக்கிறீங்க. Bloody stupid scoundrel blackguard. Hey Vijay, என்ன இவ்ளோ கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுற? இந்த அளவு பேசுறதுக்கு என்ன செஞ்சிட்டார் அவரு? பாவம் அவரு. புள்ள பூச்சி. புள்ள பூச்சி இல்ல ரங்கா, பெஷ பூச்சி. முதுகுல குத்திட்டான் ரங்கா, முதுகுல குத்திட்டான். I don't believe. அவர் அந்த மாதிரி இல்ல. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ரங்கா. உங்களுக்கு அவனை பத்தி சரியா தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்துட்டு இருக்கேன். என்னோட எதிரி தன்ராஜ் கம்பெனியில வேலை பார்க்க வேணான்னு போய் சேர்ந்தான். நான் விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்தான், யூனியன் லீடர் ஆகிட்டேன். நான் விட்டுட்டேன், போனா போகட்டும், பொழைச்சு போறான்ட்டு. சரிடா, ஸ்ட்ரைக் பண்ணு, கொஞ்ச நாள் இந்த கம்பெனியை இழுத்து மூடுறான்னு சொன்னேன். மாட்டேன்ட்டு. அதோட விட்டுக்கலாம் நினைக்கிறீங்களா அந்த ராஸ்கல்? போறோம். அரை மணி நேரத்தில் இந்தா அரை பாட்டில் காலி. ஏ நீ லிமிட்டை தாண்டி போற. லிமிட்டை தாண்டி போறது நான் இல்ல ரங்கா, அவன்தான். எனக்கு தலைவலி கொடுக்குற, இங்க பாருங்க, என்னோட கம்பெனி யூனியன் லீடர், அவனுக்கு எனக்கு ஆகாது. நடு ரோட்ல அவன் தோள் மேல கை போட்டு இவனுக்கு பேச்சு வேண்டி கிடக்குது. எதுக்குறான்னு கேட்டா அஷ்டரங்க என்ன? அவன் அஷ்டம் என்ன? யாருமே என் மேல கை வச்சது கிடையாது. ரோகி பச்சந்தி ஃப்ராட். எங்க போறீங்க நீங்க? தனியா விட்டு எங்க போறீங்க? வரண்டா, எங்கேயும் போல. சிகரெட்டை பத்த வைக்க முடியல, ஃபேன் காத்துல பத்த வச்சுட்டு வரேன். யார் சார், யார பார்க்க வந்திருக்கீங்க?
என்ன பார்க்கணும்னா அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு தான் வரணும். அப்பாயின்மென்ட் இருக்கா உங்கள்ட்ட? சார் கீழ உங்க ஆள் சொல்லி தான் சார் வந்தேன். எங்க ஆளு? ஏய் மதி சார், இது பாருங்க, நீங்க ஃப்ரெண்ட் கெஸ்ட் ஹவுஸ், இங்க வந்திருக்கீங்களா? பேச முடியாது. ஐ வாண்ட் சம் டைம் ஃபார் மை செல்ஃப். யார் யார் அது சார்? இவர் பேர் கர்ணாகரன். தன்ராஜ் கம்பெனில ராமுவால பாதிக்கப்பட்ட பழைய யூனியன் லீடர். ராமுவால பாதிக்கப்பட்டா என்ன? அவர் நேரா வந்துருமா? வெயிட் பண்ண மாட்டாரா? நான் முக்கியமா அவரோட பேசிட்டு இருக்கல சார். நீங்க நாளைக்கு வாங்க, அப்புறம் பேசலாம். இல்ல இல்ல, அவர் அங்கேயே இருக்கட்டும், நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்களும் அந்த ராமுவால பாதிக்கப்பட்டீங்களா? இருங்க. விஜய், நான் சொல்றது கேளு. இந்த யூனியன் லீடர்ஸோட நமக்கு எந்த விவகாரமும் வேண்டாம். பம்பா போயிடும், டேஞ்சரஸ். சொன்னா கேளு. நீங்க எதுக்கு நாங்க கோழ மாதிரி பயப்படுறீங்க? நீங்க தள்ளுங்க, நான் பாத்துக்கிறேன். ஹலோ மிஸ்டர் கருணாகரன், கரெக்டா சொல்லுங்க, அந்த ராமு உங்களுக்கு என்ன பண்ண? ஐயோ ஐயோ விஜய், ஏய் செல்போன் எங்கடா? சார் இருங்க. யாரு யாருக்கு போன் இப்போ? ராமுக்கா? இதெல்லாம் சொல்ல போறீங்களா? என்னப்பா உங்க ஃபேமிலியோட ரொம்ப டென்ஷனா போச்சு? எனக்கு பிபி அதிகமா இருக்கு, டாக்டர் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அதுக்குதான் எங்கடா போன்? போ, தேடி எடுத்துட்டு வா. சரி போ. என்ன துரோகம் பண்ண? நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா ராமு போய் ஒன்னாச்சான்னு சொல்ற பத்தியா, அதான் நான் நம்ப மாட்டேன். போய் தானே சொல்றேன். எங்க வீட்டுல அவன் பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? சார், ஃபேக்டரியில எல்லாரும் முன்னாடி தான் இது நடந்தது. நீங்க நம்பினா நம்புங்க, இல்ல நம்பாட்டி போங்க சார். ஏய், நான் நம்புறனோ நம்பலையோ, நான் சொன்னது உனக்கு ஓகேவா இல்லையா அத முதல்ல சொல்லு. அலைகள் மெகா தொடர் இனி தினமும் இரண்டு எபிசோடுகளாக இரவு 7 மணிக்கு மற்றும் 8:30 மணிக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.